ராதாகிருஷ்ணன், அறப்போர் இயக்கத்தினுடைய சார்பாக இப்போ நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட பல விஷயம் கேட்டோம். அவர் நீதிமன்றம் அழகாக சொல்லிட்டார் எப்படி தவறு பண்ணியிருக்குங்கிறது. கிழமை நீதிமன்றம் சரியான அளவுக்கு ஒரு நீதிபதி மாத்துறாங்க, ஏன் மாத்துறான்னு தெரில. கரெக்டாக இவங்களுக்கு தீர்ப்பு எழுதிட்டு அவர் உடனே ரிசைன் பண்ணிடுறார். 172 அரசு தரப்பு சாட்சி, 381 ஆவணங்கள் சாட்சிகளை அட்டவணைப்படுத்தி, 22 பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஜூன் 28 குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டதாக 226 பக்க தீர்ப்பை வெள்ளூரில் வழங்கிட்டு ஜூன் 30 பணியிலிருந்து நீதிபதி ஓய்வு பெறுகிறார். இப்பவே நம்ம பேசணும். அது வேற ஒரு வழக்கு, அது வந்து செம்மன் குவாரி, அது சம்பந்தம் கனிம வள சம்பந்தம், இந்த வழக்கு அல்ல. ஆனாலும் இங்கே இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த வழக்கோடு நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, இந்த விஷயத்தில் ஏற்பட்ட முறைகேடுகளை போன்று இதில் முறைகேடுகள் நடந்திருக்குமா? இப்போ இதில் கீழமை நீதிமன்றத்தினுடைய விவகாரத்தை அவர் சுட்டி காட்டுறார்ல, அப்போ இதுலேயும் உள்ள விவகாரங்கள் எல்லாம் அரசினுடைய தவறான விஷயங்கள் ஈடுபட்டிருக்கு. சொல்லப்போனால் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்டுடைய வழக்கை வந்து விரைவாக விசாரித்து நீங்கள் தண்டனை வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். சரி, ஊழலுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி நிரூபிக்கிறத காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் எளிதான வேலை. அதனால தான் இவங்க 2011 ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே எஃப்ஐஆர் ஆகுது, விசாரிக்கப்படுது. 2016 வரைக்கும் தள்ளப்பட்டு 16 போகிறாங்க, டிவிஎஸ்சி மேல்முறையீடு கொண்டு போகிறாங்க 17. சரி, இங்கே என்ன 2-3 விஷயங்கள் நண்பர் சொன்னது போல் இன்னும் சில விஷயங்கள் அதில் குறிப்பிடணும். ஒன்று வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவங்க இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறாங்க. சரி, அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்குது, இதுக்கு வருமானம் வரி நீங்கள் கட்டலை அப்படின்னு வழக்கு பதிந்து அதற்கான முகாந்திரங்கள் வேலைகள்லாம் நடக்கும்போது இவங்க வந்து பின்னால் போய் அந்த ஐடி ரிட்டர்னை கட்டுறாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு இது வந்து முன்னுக்கு பின் முரணான இருக்குது, நம்ம சரியாக செயல்பட்டுருக்கோன்னா அதுக்கான காலகட்டத்திலையும் கட்டியிருப்பீங்க. ஆனால் ஒரு வழக்கு பதிந்ததுக்கு பிறகு இதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான, தன்னுடைய தவறை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கோ அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க சொன்ன அசட்டில் இன்னொன்று விஷயம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. சரி, ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இந்த கட்டடங்களுக்கு இன்ன வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து அந்த ஆதாரத்தை விசாரிக்கும் போது, ப்ராசிக்யூஷன் போது இதை கணக்கிலே எடுத்துக்கல அப்படின்றதையும் நீதிபதி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இந்த பில்டிங்க்கு இன்ன வேல்யூ, அது இல்லாமல் சம்பந்தப்பட்ட பொன்முடி மற்றும் பொன்முடி அவருடைய துணைவியார் சொன்ன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸ்பர்ட் அந்த வேல்யூவை நீங்கள் அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருக்கணும், இந்த சொத்துடைய மதிப்பு என்ன அப்படின்றது, அதை ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் இது ஃபர்தராக இப்போ இவங்க என்ன ஒரு எண்ணம் கொடுத்துருக்காங்கன்னா, கீழமை நீதிமன்றங்களில் ஏற்கனவே திரு ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து கீழமை நீதிமன்றங்களில் அந்த நீதிபதியவே சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதுக்கு பிறகும் ஏன்னா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்ட், ஆனந்த வெங்கடேஷ் வந்து சுயாதீன அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி அதை வழக்கை கையாளக்கூடிய ஒரு தரம், அவர் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல. ஆமாம், அது அது ஒரு பக்கம். கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இது விரைவாக இது போன்ற வழக்குகளில் விரைவாக விசாரித்து முடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு வந்து வழங்கிருக்கூடியது ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க. இந்த தண்டனையை நீங்கள் 2011 ஃபைல் பண்ணி அப்போ 15 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் தண்டனை அனுபவித்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் இது இல்லாமல் காலங்கடத்தி விசாரிக்கிறதுன்றதே இதுக்கான முகாந்திரங்கள் ஆதாரங்கள். இதில் இன்னொன்று குறிப்பிடுறாங்க, அந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லும்போது, செலவினங்களுக்கானது சொல்லும்போது 30% செலவு கணக்கை காண்பதற்காக ஒரு புதிய கட்டடத்திற்கு ரிப்பேரிங் ஒர்க்குக்காகவே 30% காஸ்ட் கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இது வந்து திட்டமிட்டதாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜட்ஜு வந்து இந்த விவரங்களை கூர்ந்து நோக்கி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. இப்போ கீழமை நீதிமன்றங்களில் இதெல்லாம் பார்க்கலன்னா பார்க்கலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதற்கு பிறகு இருக்கக்கூடிய வழக்குகள்லையாவது இன்னும் வேகமாக நடக்கணும். சொல்லப்போனால் இது மட்டுமே இல்லை, ஏற்கனவே வந்து இதெல்லாம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடியது தான். சிறப்பு நீதிமன்றங்களில் டிவிஐசி ஒரு ஃபைட் பண்ணி வெளில வரதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கான தனி ரிசோர்ஸஸே இல்லை, இன்வெஸ்டிகேஷன் ஆளுங்களுக்கு ஷார்ட்டேஜ், ஃபண்டே டிபெண்டன்சியில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டிவிஐசி போனால் ஒரு பேப்பர் ரிம்முக்கு ஒரு எஸ்பி கேடட்டில் இருக்கக்கூடியவர் பிரிண்ட் நிறையா எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. காரணம் என்னன்னா பேப்பர் ரிம் இல்லை சார்ன்றாங்க. அப்போது இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தேவையான ஃபுல் ஃப்ளஜில் நீங்கள் சுயாட்சியாக அவங்க செயல்பட விட்டுருக்கணும். இந்த வழக்கில் செயல்பட விட்டுருக்காங்களா இல்லையான்றது இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இப்போ ஏற்கனவே கூடிய வழக்குகள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு இப்போதைக்கு ஒரு குற்றவாளின்னு சொல்லியாச்சு, அது ஏற்கனவே முடிவாயிருச்சு. இப்போ இதுக்கடுத்து 1 மாதம் காலம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அவருக்கு 2 வேலை இருக்கும். ஒன்று வந்து
இந்த ஒரு மாத காலத்தை நீட்டிக்கிறது. ரெண்டாவது கன்விக்டட்னு சொல்லியாச்சு. ஆமாம், கன்ஃபார்ம்டு கன்விக்டட்னு சொல்லியாச்சு. இந்த கன்விக்டடாக ஸ்டே வாங்குறாங்களா, வெக்கேட் பண்ணுறாங்களா, ஃபைட் பண்ணுறாங்களா, சேலஞ்ச் பண்ணுறாங்களா, இதெல்லாம் அடுத்த கட்ட போராட்டம். அப்போது ஒரு தெளிவான எண்ணம் என்ன கிடச்சிருக்குன்னா, இதற்கு பிறகும் எந்த ஆட்சி நடந்தாலும் இங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா நீதிமன்றங்கள் தலையிடத்துக்கு வாய். ஆனால் இதில் அவருக்கு 30 நாள் சலுகை, ஒரே ஒரு சின்ன கிரேஸ் பீரியட் மாதிரி கிடைச்சிருக்கு. 33 வருடங்கள் என்பது 3 வருடத்திற்கு ஒரு நாள் கூடியிருந்தாலும் இந்த சலுகை கிடைச்சிருக்காது. அப்படித்தானே இளந்தமிழ் சார்? சொல்ல போனால் இங்கே ஸ்டே உயர்நீதிமன்றத்துடைய விடுப்பு காலம் துவங்குது, அதனால உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போகிறதுக்கு ஒரு டைம் பீரியட், அது ஓகே, அது மனித உரிமை அடிப்படையில் அவங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் அதிலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. கொடுக்கட்டும் போகட்டும், ஆனால் இங்கே வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், அவங்க சொல்ல போனால் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அசட் பிகினிங் ஆஃப் செக் பீரியடில் 2,71,75,011 ரூபாய், முடியும் போது 6,27,23,752. இதோடைய மொத்த டெபிசிட் பார்க்கும்போது, டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசட்டு பார்க்கும்போது 1,72,00,000, அதாவது விச் மீன்ஸ் 65%, 64.90% கூடுதலாக இருக்குது அந்த பீரியட் காலகட்டத்தில். அப்போது இவங்களுக்கு முன்பாகவே இந்த வழக்கெல்லாம் பதிஞ்சிருக்கு, நீங்கள் வரி கட்டலை அப்படின்றது. இது சாமானியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். சாமானியனுக்கு இது கிடைச்சிருமா? நிச்சயமாக இருக்காது. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம், அடுத்தடுத்து நிறைய விஷயம். இப்போ வழக்கினுடைய போக்க வழக்கறிஞர்கள் சொன்னாலும் மற்றொரு விவகாரத்தை நம்ம பேசித்தான் ஆக வேண்டும். சார், இப்போது ராதாகிருஷ்ணன், இப்போ இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது பெரும்பாலும் மக்களை ஏமாத்துறதுக்கு அதிக சாத்தியம் இல்லை. தூத்துக்குடி என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரு பைபாஸ் ரோட்டில் மைதா மாவையே பிளீச்சிங் பவுடரை போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ரெடிக்குலஸ், ஒரு ஏமாற்று, மோசமான விவகாரம். மக்களை வந்து மக்களே கேட்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ திமுகவின் மீது இப்படி தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வந்த போதும், வாரிசு ரீதியாக அவர்கள் இந்த அரசை நிர்ணயிக்கிற போதும், அடுத்தடுத்த கட்டத்தினுடைய பெண்டிங் வழக்குகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சொல்ல போகிறீங்க? இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு எண்ணம், பொதுவாக மக்கள் எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க, நமக்கு தேவையான நல்லதுகளை செய்வாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே நல்லதுகளை செய்கிறதுக்காக மேடையில் அறிவிக்கப்பட்டது அளவுக்கு தான் நடந்திருக்கு. கிரவுண்ட் லெவலில், தரை அளவில், கள அளவில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னா நிறைய ஓட்டைகளை பார்க்க முடியும். ஒன்று, அந்த தீர்மானத்தில், அதாவது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது, விவசாயிகளுக்கான சட்டங்களை நாங்கள் திருத்தி அமைப்போம், வாபஸ் பெறுவோம் அப்படின்லாம் பகிரங்கமாக அறிவிச்சுட்டு அதே விவசாயிகள் மீது குண்டாசு போட்ட ஒரு அரசை எப்படி பார்க்குறது? ஒன்று, அதுவும் இல்லாமல் ஒரு சாமானிய விவசாய இன்னைய வரைக்கும் அந்த குண்டாசில் தான் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, அந்த நாடகமும் நம்ம இதே அவையில் பேசியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது வந்து, சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வாய்க்கால் நாங்கள் கட்டமைச்சிட்டோம் மழைநீர் வாய்க்கால் மட்டுமே சென்னையை காப்பாற்றணும்னு மக்களை ஏமாத்தினதே ஒரு அபத்தமான செயல்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரியும். இந்த வெள்ளத்திலேருந்து மீட்கிறதுக்கான ஒரு வழியை தவிர அது ஒன்று மட்டுமே தீர்வல்லன்னு சென்னையை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது அதில், அதே போல் இங்கே மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சென்னையை மீட்ட திமுகன்னு சொல்லி இணையவழியில் இருக்கக்கூடிய இணையதள திமுக ஆதரவாளர்கள்லாம் சென்னைக்கு வெளியில் இருந்து அதுக்கான பலனை சமீப நாட்களில் அனுபவித்ததை பார்த்தோம். இன்றைக்கி மூன்றாவது கட்டமாக இந்த புறநகர்களுடைய அந்த மழையை கூட ஒரு சரியாக கணிக்க முடியலை அப்படின்றது வேறு, அது துறை ரீதியாக நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கியிருக்கிறீங்க, அதை கட்டமைச்சிருக்கிறீங்க, ஏற்கனவே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பல நாடுகள்லேருந்தும் டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை துறை பல நாடுகளில் இருக்கக்கூடிய தகவல்களை பல எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க, விவரங்களை சந்திச்சிங்க, மீட்டிங் போட்டீங்க, இதே சென்னையில். ஆனால் எல்லா மழையும் முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வணிகர்களும் வியாபாரிகளும் கடைக்காரவங்களும் தறி போட்டவங்க இது மாதிரி கூலி வேலை செய்தவங்களாம் அவங்க உடம்பு தான் இருக்குது, உயிர் கொஞ்சம் இருக்குது, உடம்பையெல்லாம் இழந்தாச்சு. அதுக்கு பிறகு வானிலை தவறாக சொல்லப்பட்டதனால் நாங்கள் சரியாக செஞ்சுருப்போம், சென்னையில்தான் சொன்னாங்க, என்னதான் சரியாக செஞ்சிட்டோம், இங்கேயே எவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுன்னு அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து இதே இன்றைக்கி முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போது அதிமுக உள்ளக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் உட்பட இவங்க மேலே நாங்கள் வந்த உடனே உடனடியாக விசாரிப்போம் அப்படின்னாங்க. ஆனால் சார்ஜ்ஷீட்டு போட சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தி ஆகஸ்ட் மாதம் நீதிமன்றத்தில் 6 வார காலத்துக்குள்ளே சார்ஜ்ஷீட் போட சொல்லி சொன்னாங்க. ஆகஸ்ட் முடிஞ்சு, செப்டம்பர் முடிஞ்சு, அக்டோபர் முடிஞ்சு, நவம்பர் முடிஞ்சு, டிசம்பரே முடிய போகுது, 6 வார காலம் இன்னும் முடியலையா? அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில அரசு தான். ஒரு குற்றவாளி குற்றவாளின்னு நீங்கள் பொதுவெளியில் சொன்னீங்க,
தேர்தல் போது சொன்னீங்க, நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது சொன்னீங்க. அப்போது அதுக்கு செயலாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உடனடியாக குற்றவாளிக்கு தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, சென்னை கார்ப்பரேஷனில் இங்கே ஸ்மார்ட் சிட்டி டெண்டரில் மழைநீர் வாய்க்காலில் முறைகேடில் ஈடுபட்டதாக சொல்லப்படுற அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஸை சென்னை மட்டும் பத்தாது, மொத்த தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கார்ப்பரேஷனையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டியது, தான் செஞ்ச தவறுக்கு தானே தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்துல கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களை உட்கார வச்சுட்டு டேவிதர் அறிக்கையை அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? இதே செந்தில் பாலாஜிக்கு எதிராக பொதுமேடையில் பேசுகிற ஸ்டாலின் அவர் கை செய்யப்படும் போது குடும்பத்தோடு சென்று பார்க்கிறார், போய் பார்த்தோம். அப்போ மக்களின் பார்வை என்ன இருக்கும் இதில்? இன்னொன்று என்னன்னா, இதே கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் கேபி பார்க்கை வந்து சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி 91 லட்சம் ரூபா போனஸ் கொடுத்தாங்க. அப்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவரும் சிறிய விவசாயிகள் இந்த சங்க தாமோ அன்பரசன் அவங்களும் ரெண்டு பேரும் பகிரங்கமாக அறிக்கை கொடுத்தாங்க. ஐஐடி ரிப்போர்ட்டு வரட்டும் சார், நடவடிக்கை எடுத்து காமிக்கிறோம். நாங்கள் ஐஐடி ரிப்போர்ட்டு தான் வந்துச்சு, மாதக்கணக்கில் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? ஒரு சின்ன துரும்பு கூட நகத்தில் இல்லை. அப்போது தொடர்ந்து திமுக வந்து மேடையில் சொல்வது ஒன்றாகும், செயல்பாட்டில் ஒன்றாகவும் இருக்குது. பல்வேறு காலங்களில் நம்ம அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு சாதாரண பத்திரப்பதிவில் சொல்லுங்களேன், பத்திரப்பதிவில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை பதிவு பண்ணி பள்ளிக்கரணையவே நீங்கள் பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணி இல்லையா, தகுதி இல்லையா, வக்கு இல்லையான்னு தெரியலை. அது அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்பகங்களில் கேபி பார்க்கு எந்த அபாய சூழலில் இருக்குது, செம்மஞ்சேரி கண்ணகி நகரை பாருங்கள், இங்கேருந்து மக்களை அடித்து ஒடுக்கி அங்கே கொண்டு போகிறீங்க, அவங்களுக்கான எந்த கட்டமைப்பும் செய்யலை. ஆனால் அதுக்கான துறை வந்து அங்கங்கே ரிமோட்டில் காணொலி வாயிலாக திறக்கப்படுது. இதே நீங்கள் வேலூரில் பாருங்கள், அங்கே ஒரு திறக்கப்படாத மயானம் வந்து இன்னமும் பூட்டப்பட்டே கிடக்கு, ஆனால் எம்எல்ஏ ஃபண்டில் செலவு மட்டும் ஆகிக்கிட்டே இருக்குது. 500க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டு 6 மாதம் கட்டப்பட்டு, 1 வருடங்களுக்கு பிறகு, 6 மாதங்களுக்கு பிறகு இன்னும் அரசோடைய கட்டமைப்புக்குள்ளே ஏன் உட்புகுத்தலை? நம்ம ஏற்கனவே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் ஃபிக்ஸிங் டெண்டர் ஒப்பந்தங்களை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பேசுகிறது இந்த நேரத்துக்கு மேலே நேரம் இடந்தர மறுக்கு, இன்னும் ஏராளமான விஷயம் இருக்குது. ஒரு அரசின் மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகளா, இவ்வளோ அரசின் மீது இத்தனை குற்றச்சாட்டுகளா? ஒரு குற்றங்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, அதையே காலம் தாழ்த்துறீங்க.